காலையில என்னடி சாப்பிட்ட? எங்க வீட்டுல மாவு அரைச்சிட்டாங்கடி, அதனால எப்பவும் போல தோசையும் சட்னியும் தான். பெல் அடிச்சிட்டாங்களே, இப்ப என்ன பீரியடு? என்ன பீரியடு, லீட் வேற எந்திரிச்சு நிக்குது. எதுக்கு? ஏய், எல்லாம் லைன்ல வந்து நில்லுங்க, லைப்ரரிக்கு டைம் ஆச்சு. ஏய் வாங்கடி போலாம், அவளும் ரொம்ப நேரம் நிக்கிறாள்ல. ஏய், கொஞ்சம் லேட்டா போவாண்டா. ஆமாண்டா, உங்களுக்கு சொன்னா புரியவே புரியாதா? மிஸ் என்ன ஏதாவது திட்ட போறாங்க. சீக்கிரம் வந்து லைன்ல நில்லுங்க. ஒழுங்க லீடர்னு ரொம்ப தான் பண்றா இவ. உங்களால அமைதியாவே வர முடியாதா? ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியலடா. எல்லாரும் ஒழுங்கா லைன்ல வாங்க. உங்க கிளாஸ் மட்டும் தான் இப்படி அங்க இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு? லீடர் யாரு? நீங்க லேட்டா வந்துட்டு என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்களாடா, பாவீங்களா? மிஸ் நான் எல்லாத்தையும் வர சொன்னேன் மிஸ், அவங்க தான் மிஸ் வரல. இனிமேட்டு யாராச்சும் வரல அப்படின்னா நீ ஏன் கிட்ட வந்து சொல்லணும், புரியுதா? ஆ, ஓகே மிஸ். எல்லாரும் போய் உங்களுக்கு தேவையான புக்ஸ் எடுத்து அமைதியா உட்காந்து படிங்க. வீட்டுக்கு எதுவும் புக்ஸ் எடுத்து போனோம் அப்படின்னா என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கும் கொண்டு போய்க்கலாம். ஏய், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? புக் எல்லாம் எடுக்க வேண்டாம்டா. மிஸ், லைப்ரரிக்கு எதுக்கு வரீங்க? புக்கை எடுத்து படிக்க வரீங்களா இல்லை வேற எதுக்கும் வரீங்களா? ஆ, ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காச்சும் புக்கு வேணா வீட்டுக்கு எடுத்து போய் படிக்கலாம். புக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைவ் டேஸில் புக்கை ரிட்டர்ன் பண்ணும், பண்ணால் உங்களுக்கு ஃபைன் உண்டு. இப்போ லைப்ரரிக்கு வந்த மாதிரி இருக்கா? அதுக்குள்ளே பீரியட் முடிஞ்சு, அதுவே கிளாஸில் இருந்தால் ஒரு பீரியடே வேணுமோ, பத்து பீரியட் மாதிரி இருக்குது. என்னடி, நீங்கள் யாரும் புக் எடுக்க போறீங்களா? ஆமாண்டி, நான் எடுக்கலான் இருக்கேன். ஒன்று ரெண்டு புக்கு இல்லை இல்லை. ஏ, நானும் எடுக்கிறேன்டி, எனக்கும் வேணும். நீ புக் எடுக்கிறியாடி சாரு? கிட்ட எல்லா புக்குமே ஏற்கனவே இருக்கு, அதுக்கு ஏன் இப்படி ஓவரா சீன் போடுற? இருக்குன்னா இருக்குன்ட்டு போக வேண்டியதானே. சரி, நீங்க போங்கடி, நாங்க புக் எடுத்துட்டு வரோம். ம், சரிடி. ம், எடுத்துட்டியாடி? ஆ, இந்த இதாண்டி. சரி வா போலாம். நீ ஏன்டி புக் எடுக்கிற? உன்ட்ட புக் இல்லையா? என்கிட்ட எந்த புக்குமே இல்லடி, இருந்தாலும் நான் படிக்க மாட்டேன், சும்மா தான் எடுக்கிறேன், வா போலாம். அட பாவி, சரி வா போலாம். ஆ, ஓகே, எடுத்துட்டீங்களா? ஆ, எஸ் மிஸ். வாங்கம்மா, என்ட்ரி பண்ணி தரேன். ஆ, என்கிட்ட கொடுமா. ஆ, இந்தாம்மா, பார்த்து புக்கை வச்சுக்கோ, பத்திரமா முடிஞ்சோடனே கொடுத்துடணும். ஆ, ஓகே மிஸ், தேங்க் யூ மிஸ். இந்த புக்கை கொஞ்சம் காப்பீஸ் தான்மா இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துரு, புரியுதா? இங்கே பாருங்கம்மா, புக்கை கிழிச்சிட்டிங்களோ இல்லை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ஃபைன் அமௌண்ட் டபுள் அமௌண்ட்டாக கொடுக்கணும். ஆ, தேங்க் யூ மிஸ். நமக்கு புக்கே தேவையில்லை, இருந்தாலும் புக்கை எடுத்துகிட்டு வந்துருக்கோம், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்னடி புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டியா? ம், ஆமாண்டி, புக்கெல்லாம் ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு, நல்ல வேலை நான் போய் எடுத்துட்டேன். சரிடி, சீக்கிரம் பார்த்துட்டு போய் வச்சிடலாம், ஃபைன் வேற கட்டணும். ஜெராக்ஸ் எடுத்துக்கோ இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ, சரியா? ம், சரிடி, எடுத்து வச்சுக்கிறேன். Many hours later. ஐயோ, ரொம்ப போர் அடிக்குது. ஏன்டி இப்படி வாய் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா? உனக்கு படிக்க எதுவும் இல்லையா? எக்கா, எதுக்கு இப்படி போட்டு திட்டுறீங்க? ஸ்கூலில் தானே படிக்குதுங்க, இங்கேயும் வேற படி படின்னு நீங்கள் வேற. ஐயோ, லைப்ரரியில் வேற புக் எடுத்தோம், அது வேற எழுதலையே. ம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க. சரி, போய் படுப்போம். The next morning. என்னடி லைப்ரரியில் வாங்கின புக்கை எடுத்துட்டு வந்துட்டியா? அட, நீ வேற ஏண்டி, நேற்று போய் ஒரே தூக்கம், சும்மா தான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். இருந்தாலும் எழுதவே எனக்கு பிடிக்கலடி, ஏன்னே தெரியல. நீ எழுதிட்டியாடி? இல்லடி, நான் புக்கு எதுக்கு எடுத்தேனே தெரியல, அப்படியே தான் இருக்கு. ஏய், அப்போ உன் புக்கு கொஞ்சம் எனக்கு தரியாடி, எனக்கு அந்த புக்கு வேணும். நேற்று அப்படியே எல்லா புக்கும் இருக்குன்னா இப்போ என்கிட்ட வந்து கேட்குற புக்கு? ஐயோ, சாரிடி, நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே. சீ, எப்படி போய் சொல்கிறா பாரு, இப்போ தான் பேக்கில் இருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ளே வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். இங்கே பாருமா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, என்ன ஏதாச்சும் சொன்னேன் அவ்வளோதான், பார்த்துக்கோ. ஆமாம், இவளை அப்படியே நான் டெய்லி இதை பண்ணு அதை பண்ணுன்னு தொந்தரவு பண்ணுறேன், இன்றைக்கி வந்து வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறா பாரு. சரி, என்னை வந்து தொந்தரவு பண்ண வரேன், எழுத போகிறேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு வேற, நாளைக்கு புக்கு கொடுக்கணும், ஃபோட்டோ எடுத்துக்கணும், இல்லைனா எழுதி முடிச்சிடணும்ப்பா தேவைப்படும். சரி, இந்த புக்கை கொடு. சரி, நீ போமா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நாளைக்கு மறக்காம கொண்டு வந்து கொடுக்க சொல்லு, புரியுதா? ஆ, ஓகே மிஸ், தேங்க் யூ. நம்ம என்ன பண்ணோம்? நம்மள தேவலாம திட்டறாங்க மிஸ். இவையே இப்படி வரா, என்னாச்சு? நான் என்னடி பண்றது? புக்கை வச்சிட்டு அவ லீவ் போட்டா அதுக்கு என்னைய போய் திட்டறாங்க.
சரி வெற்றி.